இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம்னு பார்த்தீங்கன்னா டெய்னி ரோபாட்ஸ் ரீசார்ஜ். இது நவம்பர் 6 2020 ரிலீஸ் ஆன ஒரு கேமு. இந்த கேமுன்னு பார்த்தீங்கன்னா சும்மா தக்காளி வேறு லெவலில் இருக்கும், ஆனால் என்ன அந்த மைண்டு நல்ல உள்ளவங்க தான் விளாட முடியும். இந்த கேமு பசில் கேமு தான். கேமுக்கு ரேட்டிங் 4.5 கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு கேமா 100K தான் டவுன்லோட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ரிலீஸ் ஆனதானே அப்படி தான் இருக்கும். இந்த இதோட சைஸுன்னு சொல்லணும்னு பார்த்தோன்னா 121 MB ப்ளே ஸ்டோரில். இது அப்டேட்டு இப்போ வெர்ஷன் என்ன இருக்குன்னா 1.02 இருக்குது. இந்த கேமை விளாண்டு பார்க்கணுன்னா நான் இந்த ஃபஸ்ட்டு விளாடும்போது என்னடா தக்காளி இப்படி கொடுத்து வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் போக போக விளாட தான் தெரிஞ்சிச்சு. ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மொத்த கேமையும் ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு வந்துடலாம். அப்படி நிறையா ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. வேணும்னா உங்களுக்கு காசு இருந்துச்சுன்னா போட்டு ரீசார்ஜ் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து இதில் நிறைய மோட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லெவல் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மெனு இந்த இது ஷாப்பு இதெல்லாம் நிறையா இருக்குது, வேணால் போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் சவுண்டு வேணால் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அந்த மாதிரி செட்டிங்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. உங்கள் செல்லை பொறுத்தளவு குவாலிட்டி எப்படி வேணால் வச்சுக்கலாம், கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி இப்படி மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வைப்ரேட் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் செலக்ட் லெவல் ஷாப் செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி விளாட்றது இல்லைனா அதை வந்து ஹவு டு ப்ளே வாட்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க இந்த கேமை ஒரு விளாண்டு வந்துடுவோமா. இதெல்லாம் பார்த்துக்காச்சு. வாங்க ப்ளே கொடுத்துருவோம். ப்ளே கொடுத்தாச்சு போயாச்சு. ரோபோட் கையில் ஒன்று சிஸ்டம் மாதிரி வச்சுருக்கேன், அதில் போய் இப்போது லெவல் போயிடும். சார்ஜ் ஏற மாதிரி காமிக்கும். நீ ஒன்று இப்போ ஃபோன் தான் சார்ஜுன்னு வச்சுருக்கோது அவளுக்கு போகுது. அவளுக்கு போயிடுச்சு. ஆனால் அந்தரத்தில் ஒரு டிவி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, நினைக்காதீங்க. இதான் கேமு. அந்த கேமில் அந்த சைடில் ஒரு ரோபோட் மாதிரி நிற்கும். அந்த ரோபோட்டுக்கு வந்து சார்ஜ் தேவை. அந்த ஃபுல்லாக சார்ஜ் இருந்தால் தான் உங்களுக்கு உயிர் மாதிரி. அதை வந்து தேடி எடுக்கணும். ஒரு 3 சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. இது எனக்கு எடுக்கணும்னு ஸ்டார்டிங் தெரியல. அதுக்கப்புறம் நான் போக போக தான் அதுலேருந்து கொஞ்சமாக தேர்ந்துக்கிறேன் அந்த தொடத்தோட. உங்களுக்கு எடுத்தோன்னே தெரியாது, என்னடா ஏதோ ஒரு கழுகு மாதிரி மூ கொத்திக்கிட்டு இருக்கே, ரோபோட்டு சங்கிலியில் கட்டிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் என்னன்னு தெரியவே இல்லை. ஏதோ ஏதோ தொட்டுகிட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் யோசித்தேன் என்ன பண்ணுறது தெரியல. என்ன உங்களுக்கு சொல்லணுமே, எப்படி நம்மளுக்கு புரிஞ்சாலும் உங்களுக்கு சொல்கிறது அப்படின்ட்டு நான் சரி சொல்லி அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரோபோட்டு எப்படி செயின் எடுக்கிறது, அப்போ தான் கண்டுபிடிச்சி அந்த கார்டு மாதிரி இன்னமும் மாட்டினா அது எடுத்துக்கிட்டு வந்துடும், பவர் வந்துடும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அந்த பேட்டரி இதெல்லாம் மாட்டணும். அந்த இடத்துல ஒரு பேட்டரி மாட்டினா அந்த இடத்துல பவர் கொஞ்சம் நம்மளுக்கு கான்செப்ட் தெரியும்ல. அது மாதிரி இன்னொன்று அந்த ஒரு டிஸ்க் மாதிரி இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு இதை ரோல் பண்ணேன். அந்த ஸ்க்ரீனில் தட்டினே அந்த ரோல் ஆகும், தானாகவே ரோல் ஆகி இதை ஓப்பன் ஆகும். இது எதுக்கு இந்த தெரிஞ்சால் ஓரளவு கெஸ் பண்ணேன். அந்த கரண்ட் இடி விடும்போது அந்த கரண்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு, அந்த பேட்டரி வச்சா சார்ஜ் பண்ணுறதுக்கு. அப்போ நான் கொஞ்சம் கெஸ்ஸிங்கை போட்டு தெரிஞ்சு சொல்லி உழுக்க போனால் எங்கன்னடா எல்லா இடத்துலையும் அடைச்சி வச்சுருக்கேன். ஒன்று தகரப்பட்டிலாம் ஒன்று தள்ளி விட்டோன்னா உழுக ஒரு பேட்டரி இருந்துச்சு. அப்பாடா ஒன்று எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. குசுரை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு திடீரே தெரிஞ்சு என்னன்றது எங்கன்னா போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பார்த்தேன் எடுத்தோடனே நம்மளுக்கு கொஞ்சம் வீடியோ போடும், ஆனால் இந்த எடுத்தோடனே இதை கண்டுபிடிக்கல. அந்த இடத்துல டிஸ்க் தான் மாட்டணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல. அப்புறம் நம்மளால் கொஞ்சம் ஐடியா வந்து அந்த இடத்துல டிஸ்கை மாட்டியாச்சு. மாட்டி அதுக்கப்புறம் இந்த இடத்துல பேட்டரி வேறு மாட்டணும். இந்த கழுகு வேறு அந்த கொட்டிக்கிட்டே இருக்குது, இந்த உடஞ்ச ரோபோட்டை. இந்த இடி அப்போ தான் கண்டுபிடிச்சி இந்த இடி விழுந்தோன்னு அது ஏறது. அப்போ இடத்துல இந்த பேட்டரி தேவைப்படும் அப்படின்ட்டு இந்த இடத்த ஓப்பன் பண்ணி விடணும். இந்த இடத்துல மாட்டி இணைஞ்சிருப்பாங்க, இறக்கி விட்டோம்னா உள்ளுகிறாச்சும் இருக்கும். அப்போ இது எடுக்கிறதுக்கும் ஒன்று வேணும். அப்போ அதுவும் இங்கேயும் கிடக்குது. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் சந்தேகம் வளர்ந்துச்சு. அப்புறம் இந்த ரோபோட்டை கலப்பினா ஒரு வழியாக எதுவும் கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த டிஸ்க் எடுத்து மறியும் போட்டு சீட்டு பேரை போட்டுருந்தாங்க. அப்படியே ரோபோட்டை அத்துக்கிட்டு வந்து ஒரு போடுதே அந்த சாப்பிட்டுச்சு. அது சாப்பிட்டு அதுக்கப்புறம் இன்னும் காமெடியாக இருந்துச்சு பார்க்கவே. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு. இதான் அந்த கட்டையை எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்துக்கிட்டு வேகமாக பின்னாடி போய் அந்த பில்டிங் பின்னாடி போனீங்கன்னா அந்த இதை கட்டையை வச்சு ஒரு திரை, இந்த இரும்பு கம்பியை திறந்து விட்டிங்கன்னா டபக்குன்னு அந்த ஒரு டோர் ஓப்பன் ஆகும். உள்ளுக்கு ஒரு பேட்டரி இருக்கும். இந்த எம்டி பேட்டரி எடுத்து நம்ம அங்கே போகணும். இந்த மாதிரி கொஞ்சம் பசில் கொஞ்சம் நீங்கள் வித்தியாசமாக கொஞ்சம் யோசிக்கணும். அப்படியே ஒரே மாதிரி யோசிக்கணும், கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கணும். எங்கே கிடைக்கும் இப்போ பேட்டரியை மாட்ட போகிறோம். பேட்டரி அந்த பயப்புள்ள இடி விழுகுது. இடி விழுகு அந்த இடத்துல பேட்டரியை மாட்டணுமா? மாட்டியாச்சு. மாட்டினோடனே இப்போ இடி விழுகும், அதில் சார்ஜர் ஏறும். இப்போ நிலைமையே மாறும். வாங்க பண்ண நடக்குது என்ன நடக்குது. மாட்டியாச்சு பேட்டரியை, எடுத்து ஃபுல் பண்ணி சார்ஜரை அப்படியே எடுத்து இந்த பின்னாடி கொண்டே அந்த இதில் மாட்டணும். முன்னாடி இந்த பார்த்தோம்ல இதில் மாட்டிக்கிட்டோம்னா இது இதுதான் சார்ஜர் ஏறி. சோப்பு கூட வந்து எனக்கு தெரியல ஃபஸ்ட் எப்படி மாட்டணும். அப்போ தான் நினச்சி அந்த சோப்பு கூட வந்து பச்சை கூட மாட்டணும் அப்படி அப்படியே மாற்றி மாற்றி எப்படியோ பண்ணேன். ஏதோ பண்ணிவிட்டு இப்படி மாற்றி விட்டாச்சா, மாற்றி விட்டு மறிய ஏதோ சுற்றுச்சு, ஏதோ கம்பி கம்பிலாம் வந்துச்சு. அப்படியே கதவு தன்னாலும் திறந்துச்சு. பாடுதல் அவளுக்கு உள்ள எம்பி ஆயாச்சு. வாங்க உங்களுக்கு போவோம்.
அங்கே லெவலுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. சரி அடுத்த லெவலுக்கு உள்ளே போகுமா, உள்ளே போயிட்டு சரி லெவல் கம்ப்ளீட்டு 3 ஸ்டார் வாங்கியாச்சு. வாங்கிட்டு அந்த ரோபோட் கையில் ஏதோ ஒரு இது மாதிரி ஹாலோகிராஃபிக் மாதிரி இது காமிக்கும். அடுத்த லெவல் உள்ளே போயாச்சு. சரி இந்த வரைக்கும் பார்த்தீங்க வீடியோ இதையும் கேட்டீங்க, இப்போ அடுத்து வந்து நீங்கள் என் வாய்ஸ் ஓவர் இல்லாமல் இந்த கொஞ்சம் லெவலில் நான் விளையாடுறத கொஞ்சம் பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறந்துட்டேன் பார்த்தீங்களா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா. மியூசிக் கீழே ஓடிக்கிட்டே இருக்கும், அதையும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஹெட்செட் போட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே இந்த கேம் பிளே பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.